மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தெய்வத்தின் திருமணத்தையும் தெய்வத்தின் அடியவர்களின் திருமணத்தையும் நாம் கண்குளிர மனத்தால் கண்டு காதால் கேட்டு நாம் ரசித்து கொண்டு வருகின்றோம். இம்முறை எந்த திருமணம், அதாவது சாமானியர்கள் கூட கிராமப்புறங்களில் கூட எல்லோரும் ஆடல் பாடல் என கொண்டாட்டமாக நடத்தப்படும் வள்ளி திருமணத்தை தான் இப்போ நம்ம கேட்க இருக்கின்றோம். அது ஏன் வள்ளி திருமணம் என்பதை பல இடங்களில் கிராமங்களில் கூட சென்று அடைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளி திருமணம் தான் இருக்கும் அனைத்து திருமணத்திலும் மேலான திருமணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற திருமணங்கள் அனைத்தும் தெய்வத்திற்கும் தெய்வத்திற்கும் நடந்த திருமணம், ஆனால் சைவ மார்க்கத்தில் வள்ளி திருமணம் என்பது ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் நடந்த ஒரு அற்புதமான திருமணம். கந்த புராணம் என்பது கச்சியப்பர் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம். அது ஸ்காந்தம் என்று மகாவியாசரால் நமக்கு சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதுடைய மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய கந்த புராணத்தை டிரான்ஸ்லேஷனல் புக் அப்படின்ற அந்த ஒரு சின்ன பெட்டியில் அடைத்து விட முடியாது. ஏனென்றால் எப்படி வால்மீகி அருளிய அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை அற்புதமாக நம்முடைய அழகு தமிழில் கம்பர் நமக்கு கொடுத்தாரோ, கம்பருடைய ராமாயணத்தை நம்ம ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு மொழிபெயர்ப்பு நூல்னு சொல்லிட முடியாது இல்லையா, அது ஒரு அற்புத காவியம். அது மாதிரி மகாஸ்காந்தத்தை நம்முடைய காஞ்சியில் வாழ்ந்த கச்சியப்பர் முருகனுடைய திருவருளால் நமக்கு அளித்திருக்கின்றார். ஸ்காந்தத்தில் வள்ளியை பற்றின குறிப்பே கிடையாது, ஆனால் நம்முடைய கந்த புராணத்தில் வள்ளிக்குன்னு ஒரு அழகான சில பாகங்களை கொண்டு பல பாடல்களை கொண்டு கச்சியப்பர் நமக்கு அருளியிருக்கின்றார். அப்போ அந்த வள்ளி என்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் நாம் வள்ளியை தேட வேண்டாம், நம் இல்லத்தில் இருக்கும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்னாலே வள்ளி யார் என தெரிந்துவிடும். ஆணோ பெண்ணோ எந்த ஒரு ஜீவாத்மாவோ அதுதான் வள்ளி. அது எப்படி பரமாத்மாவை சேருகிறது என்பதுதான் அற்புதமான வள்ளி திருமணம். சரி, இப்போ வள்ளி திருமணம் அப்படின்னு வரும்பொழுது இந்த திரைப்படத்துலலாம் ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதற்கான முந்திய கதை அந்த புராணத்தின் வழியில் பார்க்கலாம். ஒரு முறை திருமால் என்ன பண்ணாரா, கண் குளிர நடராஜ பெருமானுடைய ஆனந்த நடனத்தை கண்டு களித்தாராம். ஆனந்த நடனத்தை பார்க்க எவ்வளவு கண்கள் வேண்டும். நடராஜ பெருமான் பொன்னம்பலம் சிதம்பரத்தில் ஆடுவார், இரத்தின சபை திரு ஆலங்காட்டில் ஆடுவார், வெள்ளி அம்பலம் என சொல்லப்படும் மதுரையில் ஆடுவார், சித்திர சபை என சொல்லக்கூடிய குற்றாலத்தில் ஆடுவார், தாமிர சபை என சொல்லக்கூடிய நெல்லையிலும் ஆடுவார். இப்படி சபை அமைத்து ஆடும் ஆடல் வல்லானின் ஆடலில் திளைத்து இருந்தாராம் திருமால். அப்படி அந்த ஆடலை அப்படியே கண்குளிர பார்க்கும் பொழுது, நம்ம வீட்டு குழந்தைங்க ஏதாவது ரொம்ப அழகாக பாடினாலோ ஆடினாலோ ஒரு ஆனந்த கண்ணீரோடு நம்ம பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி திருமால் வந்து இந்த நடராஜ பெருமானுடைய ஆனந்த நடனத்தை பார்க்கும் பொழுது திருமாலுடைய கண்களில் இருந்து இரண்டு துளி ஆனந்த கண்ணீர் விழுந்ததாம். ஒவ்வொரு கண்ணில் இருந்து விழுந்த அந்த ஒவ்வொரு துளி ஆனந்த கண்ணீரும் வள்ளி தேவயானையனுடைய முற்பிறவியாம் அமுதவல்லி சுந்தரவல்லி என இரண்டு குழந்தைகளாக அவதரித்தார்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் அப்படின்னு வரும்பொழுதே எல்லோரும் என்ன பார்ப்பாங்கன்னா, ஒரு அஞ்சு விஷயத்தை பார்ப்பாங்க. என்ன, அவர்களுடைய ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய குலம், அதாவது குலத்திற்கு பல விஷயங்கள் இருக்கு, ஆனால் இன்றைய காலத்தில் அதை அனைவருக்கும் புரியும்படியாக எளிதாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்டேட்டஸ் அப்படின்றத பார்ப்பாங்க. அதை தாண்டி அந்த மணமகன் எப்படி இருக்கின்றான், அழகாக இருக்கிறானா அப்படின்னு பார்ப்பாங்க. அது மட்டுமல்ல, சிலர் சொல்லுவாங்க கல்வி இருப்பவனிடம் நம்பி பெண்ணை கொடுக்கலாம், அந்த கல்வியானது அவனையும் என்னுடைய மகளையும் கரை சேர்த்து விடும் அப்படின்னு நம்புவார்கள். அதனால கல்வி என்பதை பார்ப்பார்கள். அது மட்டுமா, எந்த ஒரு அழகான மகனாக இருந்தாலும் எவ்வளவுதான் அவன் நல்ல குடும்பத்தில் இருந்தாலும் அவனுடைய தனிப்பட்ட குணத்தை பார்ப்பார்கள். இது அடுத்தது. அடுத்தது அவனுக்கான செல்வம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய வள்ளிக்கும் முருகப்பெருமானுக்கும் அனைத்தும் இருக்கும். எப்படி, முக்தி தரும் பரமன் முகத்திலே ஒளிர்கின்ற
நெற்றிக்கண் வழி வந்தவன், ஆசூரர் தம்மை நெடிய போர் தண்ணில் வென்றவன். வித்தைக்கு ராணியேனும் வாணி தோழும் நான் முகனை குட்டி சிறையில் இட்டவன். அவன் கருவம் புதைந்தோட வழி விட்டவன். அப்படின்னு சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து பூத்தவன் முருகப்பெருமான். அப்ப கண்ணுல பிறந்தவனுக்கு கண்ணுல பிறந்த பொண்ணு தானே. அதாவது இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் மாப்பிள்ளைக்கு டாக்டர் பொண்ணையே பார்ப்பாங்க, இன்ஜினியர் மாப்பிள்ளைக்கு இன்ஜினியர் பெண்ணை பார்ப்பாங்க. அது மாதிரி கண்ணில் பிறந்த முருகனுக்கு திருமாலுடைய கண்ணில் பிறந்த அமுதவல்லியும் சுந்தரவல்லியும் மணமக்களாக மாறப்போகிறார்கள். அடுத்தது அழகுன்னு பார்த்தா முருகனை காட்டிலும் அழகியார். அழகுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதாவது யாரையாவது காண்பித்து இது மாதிரி அழகு அப்படின்னு பார்த்தா யாரை சொல்லுவார்கள்? முருகப்பெருமானை மாதிரி அழகான ஒருவன் தானே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அழகன் முருகப்பெருமான், குணத்தில் சிறந்தவன், அவனை தஞ்சம் என்று புகுந்தால் முருகப்பெருமான் நம்மை கைவிட்டு விடுவானா என்ன? குணத்திலும் சிறந்தவன் முருகப்பெருமான். இன்னும் மற்ற குணங்களையும் பார்க்கலாம். இந்த குரமகளின் அற்புத திருமணத்தை, அந்த வைபவத்தை கேட்டு ரசிக்கலாம் என சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.